இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் இது தான். இது இங்கிலீஷ்க்கான ஜூனியர் ஸ்டேட்மெண்ட். இதில் இந்த டோட்டல் எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கால்குலேஷன் பண்ணணும். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த டோட்டல் லெட்டர்ஸ் ஸ்பேஸை கூட விடக்கூடாது, ஸ்பேஸையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ மொத்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 43 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த ஹெட்டிங்கில் மொத்த கவுண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 43 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 43 லெட்டர்ஸை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். செகண்ட் பேப்பர் அப்படின்னாலே நமக்கு 10 to 75 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மெஷினில், சரிங்களா? அதுவும் எப்படி அப்படின்னாக்கா சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் மெஷினில், சரியா? இப்போது ஹெட்டிங்கான கால்குலேஷனை போட போகிறோம். ஹெட்டிங்கான கால்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது 10 to 75 நம்ம மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது 10 to 75 நம்ம பார்க்குறோம். இன்னொன்று சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா இது, செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம், ஃபிஃப்த்து காலம், சரிங்களா? மொத்தம் 5 காலம்ஸ் இருக்குது. இந்த 5 காலம்ஸை நம்ம எப்படி அழகுபடுத்த போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே. ஓகேங்களா? இதோட கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் கவுண்டிங்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 43 லெட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸ்பேஸையும் சேர்த்து 43 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது நம்ம 10 to 75 மாறுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 75லேருந்து தான் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டிங் அப்படின்னாலே 75 மைனஸ் 43 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 32 கிடைக்கும். அதாவது டோட்டல் கவுண்டிங்ஸு 43 இருக்குது லெட்டர்ஸு. ஸோ இதை நம்மளோட மார்ஜின் 75, அந்த 75லேருந்து 43 லெட்டர்ஸ் ஹெட்டிங்கான 43 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 32 லெட்டர்ஸ், 32 கிடைக்குது பேலன்ஸு. ஸோ 32 ப்ளஸ்ஸு ஒரு 10, அதாவது இது எதுக்கு இந்த 10னா இந்த மார்ஜின்கான 10 இருக்குது இல்லையா, ஸோ அந்த 10 ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 32 ப்ளஸ் ஒரு 10 42 கிடைக்குது. 42 சென்டர்படுத்தணும் அப்படின்னாலே எப்போவுமே 2 தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 21 டிகிரி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 21 டிகிரியில் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எஸ் அப்படின்ற லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹெட்டிங்கான கால்குலேஷன், இப்படி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஓகே, ஹெட்டிங் இப்போது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எத்தனை டிகிரியில் அடிக்கணும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹெட்டிங் டைப் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் ஹெட்டிங் டைப் பண்ணணும். அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விடுவோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு ஹெட்டிங்கை டைப் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அதை டைப் பண்ணி சென்டர் படுத்துட்டு டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விடுவோம். அடுத்தது இந்த ஹைஃபன் போடுவோம், சரிங்களா? 10 to 75 வரைக்கும் ஒரு ஹைஃபன் இருக்கு, இதில் இருக்கிற ஹைஃபன் போடுவோம். ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷனை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இப்போ இதுக்கான கால்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் இப்போது 75லேருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டே வரணும் எல்லாமே. இப்போது 5th காலம்லேருந்து 1st காலம் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம், சரிங்களா? ஓகே, நம்ம ஹெட்டிங் கால்குலேட் பண்ணியாச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடுத்து நம்ம டைப் பண்ண போகிறோம். அடுத்து இருக்கிறது இந்த காலம், இது தான் இந்த 5 காலம்ஸு. இந்த 5 காலம்ஸு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 75 டிகிரி, அதாவது 75 டிகிரியில் தான் நம்ம லெஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். அப்போது 5th காலமில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததுமே 5th காலம் பார்க்குறோம். 5th காலம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்னன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் லெட்டர்னால் இது தான். இப்போது 7 லெட்டர்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் கம்மியாக இருக்குது. 1, 2, 3, 4, 5 கீழே இருக்கிறதெல்லாம் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது, மேலே மட்டும்தான் 7 லெட்டர்ஸ் ஹெட்டிங் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 7 லெட்டர்ஸுக்கு தான் இதெல்லாம் சென்டர் படுத்துவோம். ஓகேங்களா? அப்போது இந்த 7 லெட்டர்ஸை 75 ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிக்கலாம். 75 இதோட 7 லெட்டர்ஸ் மைனஸ் 7 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 68 கிடைக்கும், 68 டிகிரி கிடைக்கும். ஸோ அந்த 68 டிகிரியில் தான் இந்த 1 டைப் பண்ணணும். இந்த 1 68 டிகிரியில் டைப் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த கோட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்ஸிமம் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் இதுக்கு எப்படி சென்டர் படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு 68 டிகிரி வந்து கிடச்சிருக்கு. இந்த 1 வந்து 68ல தான் டைப் பண்ணுறோம். அடுத்தது இந்த கோட்டுக்காக எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 லெஸ் பண்ணுறோம். ஸோ 68ல 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கிறது 66. ஓகே, 66 டிகிரி இன்னும் இருக்குது. அப்போது 66 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் காலம், அதாவது ஃபோர்த்து காலம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து காலமில் எது மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு பார்க்குறோம். சேம் அதே தான், அதே லெட்டர்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இதுவும் 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போது 66ல 7 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 66ல 7 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். 7 லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா 59 டிகிரி கிடைக்கும். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 59 டிகிரி. ஸோ அந்த 59 டிகிரியில் தான் நம்ம இந்த 1 டைப் பண்ணுறோம் எப்பவும் போல். அடுத்தது அடுத்த காலம்க்கு வரோம். ஸோ அந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். 59ல மைனஸ் 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 57 கிடைக்கும். நமக்கு 57 நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 57ல, அதாவது தேர்ட் காலமுக்கு பார்க்குறோம், தேர்ட் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்னன்னு பார்க்குறோம். இது சேம் அதே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் 7 லெட்டர்ஸ் தான். 57ல 7 லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 57ல 7 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 50 டிகிரி. ஸோ அந்த 50 டிகிரியை தான் நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். இந்த 1 பார்த்தீங்கன்னாக்கா 50 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணுறோம். சரிங்களா, 50 டிகிரியில் இந்த 1 டைப் பண்ணுறோம். எப்பவும் போல் இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். 50ல, அதாவது 50ல மைனஸ் 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 48 டிகிரி, 48 கிடைக்கும். ஸோ அந்த 48 அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் இருக்கிறது 2. இந்த 2 செகண்ட் காலமு, செகண்ட் காலமில் மேக்ஸிமம் எந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே தான் இருக்குது இங்கேயும், 1994-95. ஸோ இதுதான் 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த 7 லெட்டர்ஸை 48ல 7 லெட்டர்ஸ், ஓகே, இதுக்காக நான் இங்கே மேலே போட்டுக்கிறேன். 48ல மைனஸ் 7 லெட்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 41 கிடைக்கும். 41 டிகிரி கிடைக்கும். ஸோ அந்த 41 டிகிரியில் அந்த 1 டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இங்கே இருக்கிற 4 காலமும் பார்த்தாச்சு, 5, 4, 3, 2. இதை லாஸ்ட்லேருந்து நம்ம 75ல லெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு கிடச்சிருக்கிறது 41 டிகிரி. இந்த லாஸ்ட்டு காலம், அதாவது செகண்ட் காலம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 41 டிகிரியை டைப் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்காக எப்பவும் போல் -2 லெஸ் பண்ணணும். -2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 41ல -2 போயிடுச்சுன்னா 39 டிகிரி. 39 டிகிரி வந்து நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்குது இங்கே 39 டிகிரி. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு காலம்கான கால்குலேஷனை பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போது இதுக்கு, அதாவது இந்த காலம்க்கு இந்த ஹெட்டிங்கை நம்ம சென்டர் படுத்த போகிறோம். இதெல்லாம் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போது 41 டிகிரி நம்ம இந்த 1 டைப் பண்ணுறது 41 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 41 கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம் எப்பவும் போல். அப்போது நமக்கு கிடைக்கிறது 39 டிகிரி. 39 டிகிரி பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 39 டிகிரியில் இங்கே இருக்குது. அப்போது இந்த இதை கவுண்ட் பண்ணிக்கணும். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக 10ல தான் டைப் பண்ணுவோம். இந்த சைடில் இருக்கிற லெட்டர்ஸை, வேர்ட்ஸை 10ல தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இது இந்த காலம்க்கு இந்த ஹெட்டிங்கை டைப் சென்டர் படுத்தணும். அப்போது இதோட சென்டர் படுத்துறதுக்கான ஒரு கால்குலேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கமோடிட்டி. ஸோ இந்த ஸ்பேஸை கூட நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ அப்படி கவுண்ட் பண்ணும்போது எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் 21 லெட்டர்ஸ் இருக்குது. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 21 லெட்டர்ஸ். ஸோ அந்த 21 லெட்டர்ஸ் தான் இந்த 39ல லெஸ் பண்ண போகிறோம். இப்போது 21 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 18 கிடைக்கும். உங்களுக்கு 18 கிடைக்குது. ஸோ 18ஓட எப்போவுமே இங்கே இந்த சென்டர் படுத்து, அதாவது இந்த காலமை சென்டர் படுத்தணும் அப்படின்னும் போது மட்டும் இந்த 10 டிகிரியை ஆட் பண்ணிக்கிறோம். 18 + 10 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா 28 கிடைக்குது. ஸோ அந்த 28
சென்டர் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூவால் டிவைட் பண்ணணும். இதுக்கு இதை சென்டர் படுத்த போகிறோம். அப்போது டூவால் டிவைட் பண்ணுறோம். 28 டூவால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 14 டிகிரியை தான் நம்ம இந்த என் அப்படின்ற லெட்டரை டைப் பண்ண போகிறோம். 14 டிகிரியில் இந்த என்ன்ற லெட்டரை நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த இதுதான் இதை சென்டர் படுத்துறதுக்கான முறை அப்படின்னு சொல்லலாம், சரியா? இப்போது இந்த 10 தான் இந்த இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்டர் படுத்துறதுக்கும் இந்த ஹெட்டிங்கை சென்டர் படுத்துறதுக்கும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம். வேறு எதுக்கும் நம்ம இந்த 10 கொண்டு போக மாட்டோம். இங்கே இருக்கிற மார்ஜின் 10 இங்கே சென்டர் படுத்துறதுக்கும் இங்கே இருக்கிற அதாவது இந்த ஹெட்டிங்கை சென்டர் படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த 10 டிகிரியை நம்ம ஆட் பண்ணுவோம். வேறு எதுலேயும் நம்ம இந்த 10 டிகிரியை சேர்க்க மாட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 எல்லாத்தையும் லெஸ் பண்ணி காமிச்சிருவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் எப்போவும் சொன்ன மாதிரியே இந்த காலம்க்கு இதை எப்படி சென்டர் படுத்துறது. நம்ம மேக்ஸிமம் லெட்டர் இங்கே தான் பார்த்தோம். இதுதான் மேக்ஸிமம் லெட்டர், இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர். அப்போ 7 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது இதில். ஸோ அப்போ 5 லெட்டர்ஸ் அப்படின்னும்போது 7 5 லெஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே போடுறேன், 7 லெட்டர்ஸில் -5 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2 கிடைக்கும். 2 சென்டர் படுத்தணும் அப்படின்னாலே 2 டிவைட் பண்ணாக்கா அடிக்கும்போது 1 தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த 1 தான் என்ன பண்ணுறோன்னா இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா 68 டிகிரியில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 68 பிளஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போது இந்த 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே 69 டிகிரியில் எல்லாமே 69 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4th காலம் வரும். 4th காலமில் சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. 7 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7 சேம், அதே போல் 7 லெட்டர்ஸில் 5 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 கிடைக்குது. 2 டிவைட் பண்ணோம், சென்டர் படுத்தணும் அப்படின்னாலே 2 டிவைட் பண்ணுறோம், 1 கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இங்கே 59 டிகிரி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே 59 டிகிரி இருக்குது. அந்த 59 1 ஆட் பண்ணாக்கா 60 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் 60 டிகிரி, ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எல்லாமே எல்லா லெட்டரும் சேமாக தான் இருக்குது. அப்போ 60 டிகிரியில் எல்லாமே டைப் பண்ணிடலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது தேர்ட் காலம் பார்க்குறோம். இந்த 2 காலம்க்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் 5 லெட்டர்ஸ், இது மட்டும் 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போது 7 - 6 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1 கிடைக்கும். 1 2 டிவைட் பண்ணால் 1/2 தான் வரும். ஸோ 0.5 அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துக்க முடியாது. அப்போ ரவுண்ட் அப் பண்ணுறோம், எப்பவும் போல் ரவுண்ட் அப் பண்ணால் 1 தான் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 51 டிகிரி இங்கே டைப் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எப்பவும் போல் இங்கே ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 4th காலமுக்கும் 5th காலமுக்கும் அந்த மாதிரி இங்கே ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட் பண்ணால் இது நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த 52 வராது. நமக்கு அடித்தாக்கா அதாவது 5 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 லெட்டர்ஸ் 1 தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 51 தான் டைப் பண்ணுற மாதிரி வரும். அது கரெக்டாக இருக்காது. அதால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம அழகுபடுத்தணும், நீட்டாக இருக்கணும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 கிடைக்குது. 5 இது 5 லெட்டர்ஸ் இருக்குது. 5 7 இங்கே மேக்ஸிமம் லெட்டர் 7 2 5 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2 கிடைக்கும். 2 டிவைட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். அப்போ டைரெக்டாக இங்கே 50 இருக்குது, 51 போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம இங்கே 51 டிகிரி போட்டாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். அதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து இந்த கமா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கமாலேருந்து 1 டிகிரி தள்ளி அடிச்சுக்கோங்க. இங்கே 10 இருக்குது இல்லையா, 10 வந்து 51 வந்து 51 டிகிரியில் அடிக்கிறோம். அந்த 0 இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக இங்கேருந்து தான் 5 லெட்டர், 1, 2, 3, 4, 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு நேராக என்ன டிகிரி வருமோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 51 டிகிரி நம்ம 1னாக்கா 52 டிகிரியில் 0 அடிக்கிறோம். ஸோ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே 52 டிகிரி டைரெக்டாக போட்டுக்கலாம், சரிங்களா? இதுவும் இப்படியும் போடலாம். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ ப்ரொசீஜர் வந்து அப்போ தான் ஓகே கரெக்டாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டோன்னா மாறிடும். ஸோ அதால் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சிலது இந்த மாதிரி வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போடணும் கால்குலேஷனை, ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் காலம், சரிங்களா? செகண்ட் காலமில் சேம் அதே தான்.
இங்கே தேர்ட் காலமில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கேயும் செவன் லெட்டர்ஸ் தான் இருக்குது, இங்கே சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செவன் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸு செவன் லெட்டர்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடுறாங்க, ஒன்று கிடைக்குது. ஒன்று டூவால் டிவைட் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே 41 டிகிரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 41 + 1 42 டிகிரி இங்கே வந்து கிடைக்குது. அப்போது அந்த 42 டிகிரியில் வந்து 1 வந்து டைப் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எப்படி சொன்னோம் 0, இந்த 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு, அதே மாதிரி தான் இங்கேயும் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம கால்குலேஷன் போட்டாக்கா சேம் இதுக்கு என்ன வருதோ அதே தான் இங்கேயும் போட முடியும். அதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு நம்ம இந்த கமா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கமாவுக்கு இந்த 5 லெட்டருக்கு இங்கே நம்ம எந்த லெட்டர் கரெக்டாக 5 லெட்டர் வருதோ அதை பார்த்து அதுக்கு நேராக டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 43 டிகிரியில் வந்து 42 டிகிரியில் நம்ம அந்த 1 டைப் பண்ணணும், 43 வந்து 2 டைப் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுக்கு நேராகவே இங்கே இருக்கிற 5 லெட்டருமே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போது அழகாயிடும், அதுவும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதால் தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு சில டிகிரிஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடணும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோட்டல், இந்த டோட்டல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏற்கனவே 41 டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த 1 மேக்ஸிமம் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல இந்த 1. ஸோ அந்த 41 டிகிரியில் 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம 39 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த டோட்டலுக்கான கால்குலேஷன் பாருங்கள், 41 டிகிரி அதில் மைனஸ் கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம், 41 டிகிரி மைனஸ் கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம், 39 டிகிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 5, எதுக்கு இந்த 5னா 1, 2, 3, 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 லெட்டர்ஸ் இங்கே லெஸ் பண்ணுறேன், லெஸ் பண்ணால் 34 டிகிரி. ஸோ இந்த 34 டிகிரியை தான் இங்கே நம்ம டைப் பண்ணோம், இந்த டீன்ற லெட்டர் இந்த 34 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணோம் சரிங்களா. எல்லா கால்குலேஷனும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஃபுல்லாக நம்ம எப்படி டைப் பண்ணோம் அப்படின்றத தான் நான் அப்போது சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு செகண்ட் பேப்பர் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண போகிறோமா இல்லை லெட்டர் டைப் பண்ணுற போகிறோமா அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் தான் டைப் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கான டிகிரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாக்கா 10 to 75 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் லைன் ஸ்பேஸ் நம்ம வச்சுக்கணும், டைப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதால் சொல்கிறேன். சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சுட்டு ஹெட்டிங் அப்படின்னும் போது எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த கால்குலேஷன் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை கேப்டல், அதாவது ஹெட்டிங்கை கேப்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். ஹெட்டிங்ஸ் எப்போவுமே கேப்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணுவோம். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 to 75 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் அந்த ஹைஃபனை வந்து 10 to 75 டென்னில் ஸ்டார்ட் பண்ணி 75 வரைக்கும் நம்ம ஹைஃபன் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லைன்லையே இங்கே நம்ம என்னென்ன டிகிரி கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே டைப் பண்ண போகிறோம், டைப் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஐஃபன் முடிச்சுட்டு ஐஃபன் போட்டதுக்கப்புறம் அடுத்த லைனில் இதை நம்ம டைப் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக, அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிக்கிறோம். அடுத்த லைன்லவே இந்த ஐஃபனை டைப் பண்ணுறோம், அடுத்து இருக்கிற ஐஃபன்ஸை டைப் பண்ணிக்கிறோம் 75 வரைக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2 லைன் ஸ்பேஸ் விடணும். எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அடுத்தது அடுத்த டிகிரி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறோமோ இங்கேருந்து அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விடணும், அடுத்து இங்கே 2 லைன் ஸ்பேஸ் விடணும், இங்கே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அடுத்தது இந்த லாஸ்ட்டு டூல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டை வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லைன்லேயே இந்த ஐஃபனை போட ஆரம்பிச்சிடணும். எங்கே அப்படின்னாக்கா நம்ம இங்கே 41 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 40 டிகிரி வரும். அப்போ கோடு போடும்போது கோடு போகிறதுக்கு முன்னாடி 40 டிகிரியில் தான் நம்ம இந்த கோட்டை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே அப்படி தான் டைப் பண்ணோம், ஒரு லைன் ஸ்பேஸ்க்கு முன்னாடி, அதாவது இங்கே 40னா இங்கே 41 அப்படின்னா இங்கே 40 இருக்கும். ஸோ அந்த 40 டிகிரியிலேருந்து தான் அந்த நம்ம இந்த ஐஃபனை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், 75 முடிக்கணும். அதே மாதிரி அடுத்த லைன்லவே டோட்டல், அதாவது 34 டிகிரியில் டீயை டைப் பண்ணணும். டோட்டல் எப்போவுமே கேப்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். இங்கே ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்கிறது நமக்கு தெரியும், 40 அப்படின்னும் போது டோட்டல் 34 டிகிரியில் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ணிடுறோம். அடுத்தது ஒரு லைன் ஸ்பேஸில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே 10 ஸ்டார்ட் பண்ணி இங்கே 75 ஐஃபனை
கம்ப்ளீட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இங்கே இந்த இதுக்கு மட்டும் எப்போவுமே சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான் வரும். இங்கே எல்லாத்துக்கும் டபுள் லைன் ஸ்பேஸ், அதாவது இதை முடிச்சுட்டு ரெண்டு லைன் ஸ்பேஸ், இதை முடிச்சுட்டு இது ரெண்டு லைன் ஸ்பேஸ், இது முடிச்சுட்டு இது ரெண்டு லைன் ஸ்பேஸ், இதுக்கப்புறம் வர்றது டோட்டல்னு வந்தாவே அடுத்த லைனில் இந்த ஐஃபனை போடணும், அடுத்த லைனில் இந்த டோட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டைப் பண்ணணும், அடுத்த லைனில் இந்த ஐஃபன்ஸை ஸ்ட்ரெயிட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கால்குலேஷன் போடுறது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை போடுறதுக்கான வழிமுறை. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை. இதில் வந்து நம்ம ஜூனியர் அப்படின்னும்போது 50க்கு அவுட் ஆஃப் 50 எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக போடலாம். கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, பட் ஆனால் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சொல்லக்கூடியது எதுக்காக அப்படின்னா ஒன்று ஒன்றா சென்டர்படுத்துறதை சொல்லக்கூடியது. நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், ஓகேங்களா?